வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷார்ட் ஸ்டோரி போஸ்ட் மாஸ்டர் ரபீந்திரநாத் தாகூர் எழுதியிருக்காங்க இவங்களோட நேம் பானு சிங்கா தாகூர் இவங்க மே செவன் கொல்கத்தால பிறந்திருக்காங்க ஆகஸ்ட் செவன் கொல்கத்தால இறந்துட்டாங்க இவங்களோட ரொம்பவே ஒரு ஃபேமஸான போயம் தான் கீதாஞ்சலி இதுக்காக இவங்க நோபல் பிரைஸ் அவார்டும் வாங்கியிருக்காங்க ரபீந்திரநாத் தாகூர் ஒரு ஃபேமஸான ரைட்டர் அண்ட் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரும் கூட ஸோ இப்போ இந்த ஷார்ட் ஸ்டோரி த போஸ்ட் மாஸ்டர்ல மொத்தம் ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் த போஸ்ட் மாஸ்டர் செகண்ட் ராட்டன் ராட்டன் அப்படின்றவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணு இவங்களுக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூணு வயசு இருக்கலாம் இந்த கதை இப்போ எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர் வந்து கல்கட்டாலேருந்து உலாப்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க உலாப்பூர் அப்படின்றது ஒரு சின்ன கிராமம் இங்க வந்து இவர் ரொம்ப ஒரு தனிமையா ஃபீல் பண்றாரு ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது அதனால இவர் என்ன பண்றாருன்னா இவர் எப்போல்லாம் தனிமையா இருக்கிறாரோ அப்பல்லாம் போய் எழுத ஆரம்பிக்கிறாரு இந்த போஸ்ட் மாஸ்டர் இப்போ இந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு சின்ன பொண்ணு பாக்குறாங்க இவங்க பேர் வந்து ராட்டன் இவங்களுக்கு பன்னெண்டுலேருந்து இருந்து பதிமூணு வயசு இருக்கலாம் இவங்களுக்கு கல்யாணமும் ஆகியிருக்காது இப்போ இந்த போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்றாருனா இவரோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் வந்து ராட்டன் கிட்ட சொல்றாங்க ஸோ ராட்டன் வந்து வில்லேஜில் இருக்கிறாங்க இல்லையா ஸோ இவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கும் நிறைய சொல்லி தருவா ராட்டன் வந்து எப்பவுமே போஸ்ட் மாஸ்டர் டாடா பாபு அப்படின்னு கூப்பிடுவாங்க சோ இப்போ இந்த போஸ்ட் மாஸ்டருக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போயிடும் அப்ப ராட்டம் தான் இவங்களை வந்து ரொம்பவே பார்த்துப்பாங்க இவங்களுக்கு சப்பாத்திலாம் சுட்டு கொடுப்பாங்க சோ போஸ்ட் மாஸ்டருக்கு உடம்பு சரியாயிட்ட பிறகு நம்ம இந்த வில்லேஜை விட்டு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பருக்கு எழுதி போடுவார் ஆனா அந்த டிரான்ஸ்பரும் ரிஜெக்ட் ஆயிடும் சோ அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட வேலையே வந்து ரிசைன் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிடுவார் ஸோ இதெல்லாம் வந்து ராட்டன் கிட்ட வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லுவார் ஸோ அப்போ நான் வந்து இந்த வில்லேஜை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ வந்து அந்த ராட்டன் வந்து நானும் உங்கள் கூட வரேன் நீங்கள் வந்து என்னையும் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த காசை வந்து அந்த ராட்டன் கிட்ட வந்து கொடுத்துருவாரு ஸோ நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டில் ஏறி போயிடுவார் அந்த போஸ்ட் மாஸ்டர் போயிட்ட பிறகு ராட்டன் வந்து ரொம்பவே ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க ஒரு புது போஸ்ட் மாஸ்டர் வந்து உலாப்பூர் என்ற வில்லேஜுக்கு வந்துடுவார் இதுதான் த போஸ்ட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி த போஸ்ட் மாஸ்டர் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரிக்கான நோட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்